நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. உதயநிதி ஆக்டிங் யூஸ்வலாக நல்லாயிருக்கு இந்த படத்தில், பெட்டரா. மாரி செல்வராஜ் ஒரு பிரம்மாண்ட ஒரு படைப்பு எடுத்திருக்காரு. வடிவேல் சார் தான் அதை சொல்லணும், மாமன்னன் அவர் தான் வாழ்ந்திருக்காரு. மாரி செல்வராஜ் ஒரு டைரக்ஷன் அவர் எதிர்பார்த்தது கொடுத்துருக்காரு. வடிவேல் வந்து ஒரு புது இதுவாக நடிச்சிருக்காரு, இதனால் நம்ம காமெடியை தான் பார்த்துருக்கோம். அந்த ரோல் வித்தியாசமான வடிவேல் இந்த படத்தில் தான் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது, எமோஷனலாக இருந்தது. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்லாம் அப்படி மியூசிக்கு சான்ஸ் இல்லை. உங்களுக்கு யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு? எல்லாருமே நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. வடிவேல் சார் ரொம்ப காமெடி ரோல் தான் பார்த்துருப்போம், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இது பண்ண சொல்லி. அவர் ஆல்ரெடி கேரக்டர் ஆர்டிஸ்ட், அவர் காமெடி ரோல்ல இல்லை, நல்லாவே ஆக்ட் பண்ணியிருப்பார். ஃபஹத் ஃபாசில் அவர் புதுசாக உள்ள என்ட்ரியாக இருக்கார், இந்த மாதிரி ஸ்டோரியில் அவர் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ரெண்டு இருக்கு. அவரோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல, எல்லா படத்துலையும் இதை பார்த்துட்டே தான் இருக்கும். மலையாள படத்தோட மாமன்னா யாரை சொல்லுவீங்க? வடிவேல். ஆமாம், இருந்தாலும் நல்லா இருக்கு, சூப்பர். வடிவேல் சார் மாஸ் செம்ம, அவங்களுக்காகனே பார்க்கலாம். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா பண்ணிருந்தாங்க, அப்படிலாம் ஒண்ணு இல்ல, சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு யாரும் இந்த படத்துல மூணு பேர் நடிச்சிருக்காங்க, மாரி செல்வராஜ், இது ஃபஹத் ஃபாசில், உதயநிதி ஸ்டாலின், வடிவேல். இந்த மூணு பேர் நடிப்புல யார் நடிப்பு சிறந்தது? இந்த படத்துல மூணு பேரும் யாரும் இல்ல, டைரக்டர் தான் ரொம்ப மேலோங்கி இருந்தாரு. ஆனா அந்த டைரக்டருக்குள்ள காரல் மார்க்ஸும் பிடல் கேஸ்டோவும் அது இல்லாமல் பெரியாரிசமும் அம்பேத்கரிசமும் உள்ள நுழைஞ்சதுனால மனித நேயம் பெரிசா வந்துச்சு. இங்கே எங்களை யாரும் எதையும் வச்சு வர்ணங்கள்லாம் பூசி எங்களை தடுத்துட முடியாது. எங்கள் இளைஞர்களை அவன் உடைச்சிட்டான், அவன் மேலே வர ஆரம்பிச்சிட்டான். நீ வந்து எந்த கட்டமைப்பும் போட்டு எங்கள் இளைஞர்களை நீ இனிமேல்லாம் எங்கத்தை ஏமாற்ற முடியாதா? நாங்களாம் போயிட்டோம், உலக அரசியலை நோக்கி போயிட்டுருக்கோம், எங்கள் இளைஞர்கள் தெளிவாயிட்டாங்க அப்படின்றத அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த படம் சாதியம் பேசலை, சமத்துவத்தை பேசியிருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பர் படம். வடிவேல் எல்லாருமே ப்ரோ, எல்லாருமே ஈக்குவல். எல்லாரும் சொல்லிட்டு போடா, வடிவேலு, உதயநிதி ஸ்டாலின், ஃபஹத் ஃபாசில். அது ஆக்சுவலி அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் முன்ன படம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். லைக் ஆனால் லைக் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குல்ல ஒரு ஒரு ஃபிலிம்க்கும், அதில் நல்லா தெரியும். அதுதான் ப்ரோ ஸ்டோரி, அந்த கான்ஃப்ளிக்ட் ரிலீவ் பண்ண முடியும் எல்லாருமே. ஆக்சுவலி நாங்கள் வந்து ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது செட் ஆகுமா அப்படின்ற ஒரு இதில் இருந்தோம், பட் சூப்பர் ஆப்ட் ஆயிருக்காங்க எல்லாருமே, பக்காவாக இருக்காங்க. படத்தோட மாமன்னா யாரும் சொல்லுங்க? வடிவேல் தான், மாரி செல்வராஜ் தான் ப்ரோ சொல்லணும். எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க படத்தில். சோஷியல் ஜஸ்டிஸ் தான், ஆஸ் எல்லாருமே பேசுகிற மாதிரியான சோஷியல் ஜஸ்டிஸ் தான். வடிவேல் சார் வந்து ஒரு நியூ ரோல் பண்ணியிருக்காரு, எப்பவுமே காமெடியாக தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆமாம், இப்போது இதில் வந்து அவர் அவரோட பாடி லாங்குவேஜ் பார்த்து நம்ம சிரிக்கும் போது சிரித்த அந்த டைம் மாதிரி இப்போ அவரோட பாடி லாங்குவேஜ் அவரோட டைலாக்ஸ் பார்த்தா நம்மளுக்கு வந்து அது இட் வில் அஃபெக்ட் அஸ், அதை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது, ரொம்ப இன்டென்ஸாகவும். படம் மாமன்னன் பார்த்தேன், அது படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியல. முக்கியமாக அந்த படம் வந்து தலித் மக்கள் வந்து விரும்பி பார்ப்பாங்க. அவருடைய மொதல் படமும் அப்படி தான் இருந்தது, பரியேறு பெருமாள், கர்ணனும் அதே மாதிரி தான் இருந்தது, இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு மேல் ஜாதி வந்து கீழ் ஜாதி உள்ளவங்களை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க, என் மேலே உட்காரக்கூடாது வைக்கக்கூடாது. மூணு படமும் அப்படி தான், ரெண்டு படமும் அப்படி தான் இருந்தது. இப்போ இது வந்து அந்த மாதிரி தான் எடுத்து வச்சிருக்கிறாரு, பெருசாக சொல்லதுக்கு ஒன்றும் இல்லை. இல்லை, வடிவேல் சாரை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி ஒரு படம் அமையாது, அவருக்கு சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. இந்த கேரக்டரு சூப்பராக இருக்குது, இனிமேல் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவருக்கு வருமானம் தெரில, அந்த அளவுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. இல்லை, மெயின் வில்லனாக பண்ணியிருக்கிறார் ஃபஹத் ஃபாசில் வந்து, மெயின் வில்லனாக பண்ணியிருக்காரு, நிறைய படத்தில் பண்ணிட்டார், அதனால் அது ரசிகர மாதிரி இல்லை. உதயநிதி சாரும் அதே மாதிரி தான் நிறைய படத்தில் பார்த்தாச்சு. ஏன்னா உதயநிதி இருந்தாலும் அவருக்கு இந்த மாதிரி கேரக்டரைஸ் பண்ணல, கமர்ஷியலாக தான் படம் பண்ணியிருக்காரு. இது அந்த மாதிரி கடைசி படம்ன்றாங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல படமாக பண்ணியிருக்காரு. இல்லை, அது இல்லை, மனிதன் சொல்லிட்டு ஒரு படம் நல்லாயிருக்கும், அதை வச்சு பார்க்கும்போது அது ஒன்றும் இல்லை. படத்தில் மெயின் ஹீரோ நம்பர் ஒன்றுனா வடிவேல் சார் தான். பிடிக்கல நான் சொல்ல தம்பி, போகிற உள்ள கள்ள கொண்டு எரிஞ்சிருவாங்க சிஎம் பையன் வேற, பிடிக்கலன்னு சொல்லலை. பின்னையும் பின்னே அவர் தலித்தை வந்து ஒரு அசிங்கப்படுத்துகிற மாதிரியே ஒரு ரெண்டு படத்தில் பண்ணிட்டாரு, மூணாவது படத்தில் பண்ணியிருக்க வேண்டாம்னா என்னுடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கு இந்த படம் பார்த்துட்டு அப்படி இதுக்கப்புறம் எப்படி சார்? அதுக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லை சார், அவருடைய அரசியலுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் சும்மா அப்பா எம்எல்ஏ, அது அப்படியே தொடர்றதாப்புல அடுத்த ஆட்சி வருது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. அவர் இன்றைக்கும் டாப் தான், இன்றைக்கும் டாப் தான். இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, வடிவேல் சார் வந்து நான் ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக தான் பார்த்துருக்கேன். இப்போ கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பார்த்தா அவர் அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. வேறு யாராச்சும் அந்த இடத்துல பண்ணியிருந்தாங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல சீட்டிங் உட்கார்ந்துருக்குமா அப்படிங்கிறது தெரியல. கீர்த்தி சுரேஷ் ரோல் கொடுத்த ரோல் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க, கொடுத்த கேரக்டர் பக்காவாக பண்ணியிருக்காரு.
மைபி காஸ்ட் அண்ட் க்ரூ எதுவுமே மாற்றாமல் இப்படியே இருந்திருந்தால் சட்டிலாக போயிருக்கும். நான் பாயும் ஒலி நீ எனக்குன்னு இருந்துச்சு, அந்த ஒலி தாக்கி தான் நான் கண்ணாடியே போட ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப கேவலமாக இருந்துச்சு அந்த படம். சரி இந்த படத்துக்கு வருவோம், அந்த படத்தை என் திருப்பியும் டேமேஜ் பண்ணிவிட்டு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் டைட்டில்லேருந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். மாமன்னன், இந்த மாமன்னன்ற டைட்டில் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி சாருக்கோ இல்லை வடிவேலு சாருக்கோ கிடையாது. இந்த மாமன்னன்ன்றதே நம்மளுக்குரிய டைட்டில். ஒரு கிராஸ் ரூட்லேருந்து யார் யார் முன்னேறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குரிய டைட்டில் தான் மாமன்னன். ஸோ டைட்டிலே நம்மளை ஃபஸ்ட்டு உட்கார வச்சுட்டாங்க. ப்ளஸ் இது ஒரு க்ரைம் த்ரில்லர் ஜானரே கிடையாது, இது ஒரு நார்மல் ஸ்டோரி தான். இது வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் அளவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க, நம்மளை சீட்டு முனையிலேயே உட்கார வச்சுட்டாங்க. சரி நான் வந்து போன படத்தை பற்றி கொஞ்சம் லைட்டாக எடுத்து விடலான்னு இருக்கேன். ஏன்னா போன படத்துக்கு வந்து நான் ரீஃபண்ட் கேட்டிருந்தேன். ஏன்னா படம் நல்லா இல்லை சார், நல்லா இல்லைன்னா நீங்கள் ரீஃபண்ட் பண்ணணும். ஏன்னா எக்ஸாம்பிளும் சொல்லியிருந்தோம், சில ஹோட்டல்ஸ்லாம் போனோன்னா இப்போ சில்லி சிக்கன் வாங்குகிறோம் நல்லா இல்லை ஏ நீ வேறு குடுன்னு சொல்லுவோம், இல்லைனா அவன் வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவான். நான் அந்த ரீஃபண்ட் கேட்கும் போது எல்லாம் கமெண்ட்ஸில் என்ன போட்டிருந்தாங்கன்னா அது எப்படி ரீஃபண்ட்லாம் பண்ண முடியும், நீங்கள் என்ன ப்ரொடியூசர் எப்படி டேமேஜ் பண்ணுறீங்க, அப்போ படம் நல்லா இருந்தால் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. இந்த படத்துக்கு அதுக்காகவே நான் வந்தேன், சரி நல்லா இருக்குமான்னு பார்க்க. படம் உண்மையிலேயே நல்லா இருக்கு, அதனால எக்ஸ்ட்ரா காசோடய வந்திருக்கிறேன். சரியா, நான் இந்த எக்ஸ்ட்ரா காசை வந்து தொபர் தந்துடுறேன். படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தாங்க சொல்ல முடியும். வடிவேலு சார் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக பின்னிருக்காரு. இன்னொன்று, இன்டர்வெல் சீனில் வந்து ஒரு சைலண்ட்லேருந்து வயலண்ட்டாக மாறுற கேரக்டர் இருக்கும். உதயநிதி ஸ்டாலின்லாம் பிச்சு பெடல் எடுத்துருக்காரு. லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க, ஒரு சேரில் வந்து வடிவேலு உட்காருவார், அது என்ன சேருன்றத நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சூப்பராக இருக்குது, இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் மூவி. அண்ட் இன்னொன்று சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த படத்தை மற்ற காஸ் பேஸ் மூவியோட கம்பேரே பண்ணாதீங்க. அது ஒரு காஸ்ட் பேஸ் மூவியே கிடையாது. ஒரு ஒரு பர்டிகுலர் சமுதாயத்தோட வலி அவ்வளோதான் தவிர்த்து இன்னொரு சமுதாயத்தை கொச்சப்படுத்தி காட்டுற மூவி இது கிடையாது. அதனால் எந்த காஸ்ட் பேஸ் மூவியோட கம்பேர் பண்ணாதீங்க. படம் சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. பொலிட்டிக்கலி படம் பார்க்கணும்னு நான் வந்திருக்கேன். என்கிட்ட ரேட்டிங் கேட்டால் நான் எப்போவுமே டாப்பில் தான் கொடுப்பேன். 10 தான் கொடுப்பேன். 7 கொடுக்கலாமா? 10 10 தரலாம். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. 10 9.8 தருவேன். 9 கொடுக்கலாம். 8 கொடுக்கலாம்.